போதைப்பழக்கம் தனிநபருக்கு மட்டுமின்றி ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கும் தீங்கிழைக்கும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் முதலமைச்சர் தலைமையில் போதைப்பொருள் தடுப்பு குறித்து அனைத்து மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் காவல்துறை கண்காணிப்பாளர்கள் பங்கேற்ற ஆலோசனைக் கூட்டம் சென்னையில் நடைபெற்றது இதில் பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடலோர மாவட்டங்களில் கண்காணிப்பை அதிகப்படுத்த வேண்டும் என்றும் போதைப் பொருள் தயாரிப்பில் ஈடுபட்டுள்ள முக்கிய நபர்கள் மற்றும் கடத்தல்காரர்கள் குறித்து பட்டியல் தயாரிக்கப்பட்ட சமூகத்திற்கு அவர்களை அம்பலப்படுத்த வேண்டும் என்றும் தெரிவித்தார் போதைப்பொருள் தொடர்பான ரகசிய தகவல்களை பொதுமக்கள் மற்றும் மாணவர்கள் தெரிவிக்கக்கூடிய வகையில் கட்டணமில்லா தொலைபேசி எண் வழங்கப்பட வேண்டும் என்றும் கூறினாா் போதைப்பொருள் கடத்துபவர்கள் அவர்களது குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் நெருங்கிய கூட்டாளிகளின் சொத்துக்களை பறிமுதல் செய்த நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் இந்த பிரிவு வலுப்படுத்தப்படும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தேனி திண்டுக்கல் போன்ற மலையடி வர பகுதிகள் மறைவான இடங்கள் மற்றும் பொதுமக்கள் நடமாட்டம் இல்லாத பகுதிகளில் இதனால் பயிர்களுக்கு இடையில கஞ்சா பயிரிடுவதற்கு வாய்ப்புள்ள இருக்கிறது காரணத்தினால மலையை ஒட்டி அமைந்திருக்கக்கூடிய வேளாண் நிலங்களில் காவல்துறையினர் மற்றும் வருவாய்த்துறையினர் குறிப்பிட்ட கால இடைவெளிகளை சோதனைகள் செய்ய வேண்டும்